தியானம் செய்வது எப்படி, நான் தியானம் செய்தது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். 2002 இருக்கும், பிப்ரவரி மார்ச் மாதம் இடையில், அதாவது பகல் வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில், தினமும் 7 முதல் 8:30 வரைக்கும் மொட்டை மாடியில் துண்டு ஒன்று விரித்து போட்டு பிரம்மஸ்தானம்னு சொல்ல முடியாது மையப்பகுதியில் அங்கே உட்காந்து இது தியானம் பண்ணு, வேஷ்டி சர்ட்டு பனி இது வெள்ளை வேஷ்டி பனியின் மட்டும் தான் போடுவேன், கழுத்தில் உத்திராட்ச மலை, கிழக்கு நோக்கிய மாதிரி சப்பனங்காலிட்டு ஓ அப்படிங்கிறது அடிவயத்துலேருந்து இது உச்சந்தளவு ஏற்றணும், அந்த ஒளி இருக்கு இல்லையா ஓம் அப்படின்னு சொல்ல முடியா, அதுக்கு வந்து ஒரு ராக அடிப்படையில் இருக்குது, அந்த அடிப்படையில் தான் செய்யணும். அது நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது மாதிரி செஞ்சது, ராக அடிப்படையில் வரும். இப்போ ஓம் அப்படிங்கிறதுக்கும் ஓ அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அடி வயிற்று வந்து அந்த ஓம் ஓங்காரத்தை வந்து இது உச்ச நிலைக்கு எழுப்பணும். அதுக்கு முன்னே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புருவ மத்தியில் இங்கே லிங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும், மனசு மனக்கணால புருவ மத்தியில் லிங்க இருக்கிறதாக நினச்சிக்கணும், நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஓங்காரத்தை எழுப்பணும். இப்படி எழுப்புறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு மணி நேரம் செஞ்சால் கொஞ்சம் சலுப்பாயிரும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 5 ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் செய்யணும். இந்த மாதிரி 1.5 டெய்லி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வரைக்கும் எதுவுமே தெரியல. அதாவது மனசு அப்படிங்கிறது மனசு என்ன அலைகளை வந்து அளக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது ஒருமுகப்படுத்தி மனசை வந்து ஒருமுகப்படுத்தி செய்யணும் தியானம், அது அதுக்கு பேர் தான் ஆழ்நில தியானம்னு சொல்லுவாங்க. என்னால் ஆழ்நில தியானத்துக்கு போகிறதுக்கு 10 ஆகும், இப்போ கூட 10 ஆகும், தொடர்ந்து 2-3 வரைக்கும் இருக்க முடியாது, அதோட சரி அதுக்கு மேலே செய்ய முடியாது. இந்த ஆழ்நில தியானம் வந்து பழகிட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா, இறைவனுடைய சித்த விளையாட்டாக நம்ம பார்க்கறதுக்கு இது உணரலாம், இறைவனை பார்க்க முடியாது. பார்க்கணும் அப்படின்னா 12 இதை வந்து தவம் செய்யணும். நான் செஞ்சதை வந்து தியானம்னு சொல்லிட்டா கூட அது தவத்துக்கு நிகரானது, தவம் செய்வோம் இல்லையா, தவத்துக்கு நிகரானது. தொடர்ந்து 12 செஞ்சால் தவம் வந்து நிறைவேறும், இறைவன் காத்து வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆழ்நில தியானத்தில் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் என்னென்ன இதெல்லாம் வரும் அப்படின்னா, இறைவனுடைய சித்த விளையாட்டு, இறைவன் வந்து சித்த விளையாட்டு பண்ணுவார், அதை அப்புறம் என்னான்னு சொல்கிறேன். தினம் 2 செய்யணும், அதுக்கு முன்னாடி இந்த தியானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணால், மூச்சு பயிற்சிகள் செய்யணும், மூச்சு பயிற்சி இருக்கு இல்லையா, வலது நாசில எழுத்து உங்களுக்கு தெரியும், வலது நாசில எழுத்துட்டு அடக்கிக்கிட்டு அப்புறம் இடது நாசில, இட நாசில இது வந்து மூச்சு எழுந்துட்டு கொஞ்ச நேரம் தம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வலது நாசில இப்படி செய்யணும். இது வந்து மூச்சு பயிற்சி, இது செஞ்சால் மட்டும்தான் ஆழ்நில தியானம் வந்து கை கொடுக்கும், ஆழ்நில தியானத்துக்கு போக முடியும். ஆழ்நில தியானத்துக்கு போகிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை, எனக்கே 3 ஆகிடுச்சு, ரொம்ப கடுமையாக செய்வேன், வெறித்தனமாக செய்வேன், 2 மணி நேரம் 2.5 மொட்டை மாடியில் தான் செய்வேன். நான் செய்கிற டைம் வந்து 7 முதல் 8:30 வரைக்கும் செய்வேன் மொட்டை மாட்டில், மைய பகுதியில் அமர்ந்துக்கிட்டு துண்டு போட உட்காந்துட்டு வெள்ளை வச்சுட்டு பனின்னு, கழுத்தில் ஒரு உத்தராட்ச மலை தான், மற்றபடி எந்த சின்னமும் இருக்காது. தொடர்ந்து வந்து 2.5 செய்வேன். இப்படி செஞ்சு 90 ஆச்சு எனக்கு வந்து அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது. இப்போ கூட 10 உட்காந்துன்னு வச்சுங்களேன், அந்த மனசு ஒருநிலைப்படுத்தி என்னை மறந்து தன்னை மறந்து இறைவனோட ஐக்கியம், இறைவனோட நெருக்கம் வரத்துக்கு தான் அந்த இது ஆழ்நில தியானம் அப்படிங்கிறது. நான் பெரும்பாலும் சைவ பிரியம் தான், 90% சைவ பிரியவேன், அசைவம் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு விருப்பமே வராது. வழக்கமாக என்ன சாப்பிடுமோ அந்த மாதிரி உணவு வீட்டில் என்ன செய்வோம் செஞ்சு சாப்பிட்டு தான் இது செய்வேன். இது நான் அந்த ஆழ்நில தியானத்தில் இருக்கிறப்ப என்ன அற்புதம் நடந்தது, மிராக்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஆழ்நில தியானத்தில் வந்து நான் வந்து 1-2-3 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு விட்டுருப்ப, நைட்டு வேலை மொட்டை மேலே செஞ்சிட்டு இருக்கிறேன்,
என் காது கடி இவ்வளவு தூரத்துல புஷ் புஷ் அப்படி சத்தம் வந்தது. நான் தியானம் களைஞ்சு எந்திரிச்சு பாக்குறப்ப எதுவுமே இல்லை. நான் கூட இந்த காஞ்சி போன சருவி சத்த வச்சு காத்துல அடிச்சுட்டு இருக்கோம், அதனால சத்தம் வரும் அப்படின்னு அடிச்சுட்டு பார்த்துட்டு சுத்தி மதி பாக்குற எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. சரி நான் மொட்டை மலை வந்து கீழே இறங்கி வந்தேன். என் ஒய்ஃப் வந்து ஏன் தியானத்தை விட்டு வந்துட்டீங்க கேட்டாலும் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து போய் மேலே அடிச்சு பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த ஏழு ஆதார சக்தின்னு சொல்றோம் இல்லையா தியானத்துல, சித்திரலாம் செய்வாங்க. ஏழு சக்தியில ஒரு சக்தி வந்து நாகசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி அந்த அந்த தான் இது வரும், எதுவுமே கிடையாது. சரி அப்படின்னு விட்டுட்ட மறுபடியும் அன்னைக்கு தியானத்தை முடிச்சிட்டேன். அப்ப ரெண்டாவது நாள் செய்யறப்ப இதே மாதிரி ஆழ்நிலைக்கு எப்பப்பெல்லாம் போறணும் அப்பெல்லாம் இந்த மாதிரி சவுண்ட் வரும், உஷ் உஷ் உஷ்னு பயங்கரமா காது பக்கத்து இவ்வளவு தூரம் இருந்து இது சத்தம் போடுற மாதிரி பாம்பு இது இது சீர்ற மாதிரி சவுண்ட் வரும். நான் என்ன பண்ணேன், என்னோட டார்ச் எடுத்து போடுறேன், டார்ச்சும் அடிச்சு பார்த்தேன். சரி இது வந்து சிவனுடைய இது லீலைகளாக இருக்குது, ஈஸ்வரனுடைய லீலை, இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு அதே மாதிரி முடிஞ்சிருச்சு, தியானம் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு என்ன பண்ண, அந்த எப்பப்பெல்லாம் ஆழ்நிலைக்கு போடணும் அந்த அப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். மூணாம் ட்ரிப் இதே மாதிரி அந்த ஆனது. அப்போ என்ன பண்ண, ஒரே இது என்ன ஆனதாலும் சரி நான் இது இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆழ்நிலத்தோட சத்தத்தை கூட பொருட்படுத்தாம செஞ்சுக்கிட்டே இது ஆழ்நில தியானத்துல இருக்கிறப்ப என்ன ஆகுது, என்னுடைய உருவம் இருக்குது இல்லையா, என்னுடைய உருவம் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் அது விஸ்வரம் எடுத்து நிற்குது. அப்படி அப்படியே சுருங்கி மூணு அங்கலை வயத்துல வருது என் உருவம் ஆழ்நில தியானத்துல கிடப்ப. இப்படி இப்படி வரும். இந்த பாம்பு உஷ்ணு சீருது இல்லையா, அதெல்லாம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உருவம் வந்து விஸ்வரூபடுத்த வானத்துக்கும் பூமிக்கு நிற்கும் என் உருவம். அது மாதிரி ஆகிற மாதிரி ஒரு இது காட்டும். அப்புறம் வந்து திடீர்னு சொல்லி மூணாவது அஞ்சுல இது சின்னதா உருவம் மாறும். இப்படியே பண்ணி இப்படியே நடந்துட்டு இருந்தது. சரி நம்ம ஆழ்நில தியானத்துல போயிட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே சொல்ல இல்லையா ஓம் ஓம் நமச்சிவாயெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓங்காரத்தை தான் ஓம் ஓங்காரம் இல்லையா இந்த உச்சிக்கு ஏத்தணும், அந்த சப்த ஒளியை இந்த உச்சிக்கு ஏத்தணும். ஏழு ஆதாரம்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது அங்கே ஏற்றணும். அது ஏற்றுறப்ப இங்கே நெத்தியில் வந்து இந்த மாதிரி லிங்கம் இருக்குது இல்லையா, லிங்கத்தை வந்து மனசில் நினச்சிட்டு செய்கிறப்ப என்ன வந்து நான் ஒரு இடத்துல மூலிகை தேடி போயிட்டுருக்கிறேன். அந்த இது ஆழ்நில தியானத்துலேயே இருக்கிறப்ப ஒரு மலையில் வந்து மூலிகை தேடி போயிட்டுருக்கிறேன். அப்போ என்ன வந்து நெத்து குத்தா இருந்தது அந்த மலை, அந்த மலையில் ஒரு பாறையில் வந்து இது செடியெல்லாம் பிடிச்சி ஏறிட்டேன். ஒரு அற்புதமான மூலிகை அது, நான் அதை தேடி போடுறேன் நான் அந்த தியானத்தில் இருக்கிறப்ப. போகிறப்ப அந்த செடியெல்லாம் பிடிச்சி மேலே ஏறினதுக்கப்புறம் என்ன ஆகுது, எதிர்ப்பால் பார்த்தா ஒரு கல் மேலே ஈஸ்வரன் ஈஸ்வரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, உட்காந்து எதுவும் பேசிச்சுக்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், சரி இது இது சிவ தரிசனமே கிடச்சிருச்சு, நம்ம ஓடி போய் ஈஸ்வரன் காலை பிடிச்சிக்கிட்டு அஷ்டமா சித்திகளை வாங்கிடலாம் அப்படின்னு. அஷ்டமா சித்தி அப்படின்னா எதை வேணால் செய்யலாம், இந்த உலகத்தில் முடியாது, இந்த உலகத்துக்கே ராஜா வாயிடலாம் நம்ம இல்லையா, உலகத்தை ஆட்டி படிக்கலாம். எது இறைவனுக்கு நிகரான சக்தி அடுத்த நில சக்தின்னு சொல்லுவாங்க, அஷ்டமா சித்தி வர வாங்கலாம் ஈஸ்வரன்ட்ட அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், செடி இதெல்லாம் வந்து மறைஞ்சு மறைஞ்சு போறேன், மறைஞ்சு இது ஈஸ்வரனுக்கு கடவுள் இல்லையா அவர் தெரியாதா, மறைஞ்சு மறைஞ்சு போறேன். பக்கமா போறப்பனால ஈஸ்வரன் ஈஸ்வரன் மறைஞ்சிடறாங்க. என்ன தியானம் அதான் முடிஞ்சிருது. அப்ப எனக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆழ்நிலை தியானத்துல கிறப்ப ஈஸ்வரன் ஈஸ்வரிய வந்து நான் இது பார்த்துட்டு செடி மரங்கள் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போகிறேன். சரி ஈஸ்வர காலை பிடிச்சிக்கிட்டு வரம் கேட்கலாம், அஷ்டமா சித்தியில் வாங்கிடலாம் அப்படின்னு. அது வந்து குழுக்கோழி இல்லையா, அஷ்டமா சித்தி வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 12 ஆண்டுகளாகவும் தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறது அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஆழ்நிலை தியானத்தை அடையிறதுக்கே வந்து சில மாதங்கள் ஆகும், எனக்கே 90 நாள் ஆயிடுச்சு. என்ன நம்ம வெறித்தனமாக இருந்தது அதெல்லாம் செஞ்சேன் நான், எனக்கே 90 நாள் ஆச்சு. இதே மாதிரி அந்த ஆழ்நிலை தியானத்துக்கு தொடர்ந்து 12 வருஷங்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இறை தரிசனம் கிடைக்கும், அல்லது அஷ்டமா சித்திகள் கைகூடும் இல்லையா. இது ஒரே நேரத்தில் வந்து பல இடத்துல இப்போ திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கு இல்லையா, திருச்சி இப்போ நான் இங்கே இருக்கிறேன், திருச்சி மலைக்கோட்டை நுழைவாயில் இருக்குல்ல மேலே, அங்கேயும் நான் காய்ச்சி கொடுப்பேன். இதே சரக்கில் இதே உருவத்தில் அங்கேயும் காய்ச்சி கொடுப்பேன், இங்கேயும் இருப்பேன் இல்லையா.
இந்த மாதிரி செய்யறது, என்ன கடுகை வந்து மலையாக்கி காக்கிறது, மலையை வந்து கடுகாக்கி காட்டுறது, இதெல்லாம் அஷ்டமாசித்தி அடணும் இல்லையா. அதனால அஷ்டமாசித்தி அடைஞ்சிட்டா அதனால முடியாது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தையும் நம்ம ஒரே கொடையின் கீழ் கொண்டாந்துடலாம், நம்ம அதிகாரத்தின் கீழ் கொண்டாந்துடலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்தது உங்களுக்கு தெரியும். அஷ்டமாசித்தி அப்படின்னா எதையும் சாதிக்கலாம், அதனால முடியாததே கிடையாது இல்லையா. இறைவனை கூட இது மன உருகியை கூப்பிட்டமா வருவான், நேரில் வருவான், அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது. சரி அப்படின்ட்டு நான் போகிறப்ப சிவனும் சக்தி மறைஞ்சிடுறாங்க மாயமா அந்த தியானத்தில் கிடப்ப. அன்னையோட நான் முடிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு சிவசக்தி தரிசனம் வந்து ஆலய தியானத்தில் கிடைச்சது. நான் வந்து சிவனை மட்டும்தான் இது நினச்சி இந்த லிங்கம் இல்லையா, இந்த மாதிரி லிங்கத்தை வந்து நெத்தியில் வச்சு நெத்தியில் புருவ மத்தியில் நினச்சிக்கிட்டு சிவனை தான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன், ஓங்காரத்தை எழுப்பிட்டு இருந்தேன். இருக்கிறப்ப எனக்கு சிவசக்தி தரிசனமே கிடைச்சிது ஆலய தியானத்தில். அன்னையோட நான் முடிச்சுட்டேன். ஏறக்குறைய எனக்கு வந்து 120 நாள், அதாவது 4 மாதங்கள் ஆயிடுச்சு இந்த ஆலய தியானத்தை வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொடர்ந்து இருக்கிறதுக்கே வந்து 4 மாதங்கள் ஆயிடுச்சு, 120 நாள் ஆச்சு. டெய்லி குறைஞ்சது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் செய்வேன். ஒரு மதிப்பாக அதெல்லாம் டைம் பார்த்துலாம் செய்ய முடியாது இல்லையா. ஒரு 2 லேருந்து 1.5 மணி நேரம் இது இவ்வளோ நேரம் தியானத்தில் இருப்பேன் ஆள் இது ஆளுநர் தியானத்தில். அந்த மொத்த டைமிலே மொத்தம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அது வந்து இருக்க முடியும். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் ஆளுநர் தியானத்தில், அதாவது தன்னை மறந்து இறை நினைப்போட முழுசாக ஐக்கியமாக வரைக்கும் செஞ்சோமா அவங்களுக்கு இது மாதிரி இது அற்புதம் நடக்கும். எனக்கு இது இதே பெரிய விஷயமா போச்சு இல்லையா. இந்த பாம்பு வந்து காதுகிட்ட வந்து உஷ்ஷுங்கும், டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சுற்றிலும் முக்கியம் அது மொட்டை மாடு எப்பவுமே சுத்தமாக வச்சிருப்பேன் நான். இது இலா இது காஞ்ச இலா சருக்கு எதுவுமே இல்லை, பேப்பரு துண்டு பேப்பர் எதுவுமே இல்லை, எல்லாமே நீட்டாக இருக்குது. பேட் அடிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை. மூணாவது முறையும் அதே மாதிரி செஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் வந்து வானத்துக்கு பூமிக்கு விஸ்வரம் கொடுக்கறது, அப்புறம் 3 அங்கில் 5 வந்து என் உருவம் சுருங்கிறது, அது அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் சிவசக்தி ஒரு மலையில் வந்து மூலிகை அற்புதமான மூலிகை இல்லையா, அது கிடைக்காது. அந்த மூலிகை தேடி போகிறப்ப என் சிவசக்தி தரிசனம் கிடைக்குது. பார்க்குறப்ப சிவனை பார்த்துட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் நான் நேராக இது மறைஞ்சு அப்படியே செடிகளில் போகிறேன். போகிறப்ப திடீர்னு மறைஞ்சிடறாங்க இல்லையா. இவன் காலை பிடிக்க வரான், காலை பிடிச்சிட்டானா வரம் கொடுத்தாகணும். அதாவது கடவுள் எப்படின்னா, இப்போ கடவுள் முனீஸ்வரன் ஆகட்டும் இல்லை ஈஸ்வரன் ஆகட்டும், காலை பிடிச்சிக்கிட்டான்னு வச்சுங்க பக்கத்தில் அவங்க தெரியாமல் எப்படியோ ஒரு கௌரவத்தில் வரம் கொடுத்து தான் அவங்க கேட்குற வரத்தை. அதனால அப்படிலாம் இது முயற்சி பண்ணி பார்த்தது. கடைசியில் எனக்கு ஒரு திருப்தி ஆகிடுச்சு, சிவசக்தியை பார்த்துட்டுமே, சிவசக்தி தரிசனத்தை பார்த்துட்டேன் இல்லையா. அதே பெரிய விஷயமா போச்சு. அது வந்து அந்த தியானத்தை அதோட முடிச்சுக்கிட்டேன் 2002 சரி. அதுக்கப்புறம் தியானத்தை முடிச்சுட்டேன். என் வாழ்க்கையில் இன்னும் சில மிராக்கள்லாம் நடந்தது, இன்னும் 2 மிராக்கள் இருக்குது. அது கண் கூடவே வந்து பார்த்தவங்க என் குழந்தைங்க என் வைப்புங்க. அது என்ன அப்படிங்கிறது இன்னொரு பதவி சொல்லலாம். வணக்கம்.